ாம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக தேடி அலையாதே காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் அது உன் மனதை திருப்திப்படுத்தாது என்றைக்குமே காரணங்கள் தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய் காரணங்கள் மூலம் அது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இவ்வாறு நினை என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அதைதான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய் உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டு இருப்பதால்தான் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் உன் நிம்மதியை வாங்குகிறது ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை வெட்டி சாய்த்துவிடு நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை அது தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து வெளியேற்றுவேன் அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாய்நாதா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு நான் சொல்வது நூறு சதவிகிதம் நடக்கும் ஜென்மம் ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் ும்ரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன் உலகில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நாம் பழக்கம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆயிரக்கணக்கு ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு துணைவராக அல்லது துணைவியாக அமைவது ஏன் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக் கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம் சிலருக்கு நல்லது செய்கிறோம் பலரிடம் அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம் இந்த கொடுக்கல் வாங்கலே ருணானுபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நாமே நம் தாயை தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில்லை தேர்ந்தெடுக்கலாம் என்று யாரேனும் கூறலாம் ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும் நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு ஒரு சிலர் நம் வாழ்க்கையிலிருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவர் அது இறப்பால் மட்டுமல்ல பல காரணங்களினால் நிகழும் அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்தில் வேறு பார்வையில் தோன்றுவர் ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர் பால் ஈர்க்கிறது அல்லது அடுத்தவரை காரணம் இல்லாமல் வெறுக்க வைக்கிறது அது என்ன சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கதிகளின் எச்சங்களே அவ்வாறு ஒரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறதா இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே காரணம் நம்முடைய கர்மவினைதான் இது நாள் வரை எத்தனையோ பிறவிகளை நாம் கொண்டிருக்கிறோம் பல பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கிறோம் அந்த கூட்டின் பெயரே சஞ்சித கர்மா எனப்படுகிறது அதன் ஒரு பகுதியை இந்த பிறவியில் அனுபவிக்க கொடுக்கப்படுகிறது அதுவே பிராப்த கர்மா எனப்படுகிறது இந்த இந்த நம்முடைய பிறவி முடிவடையாது நாம் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாது இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒன்றை கற்கிறோம் அல்லது கற்றுக் கொடுக்கிறோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் கர்மாவின் துணையுடன் மட்டுமே இது தவிர ஆகாமிய கர்மா என்று ஒன்றுள்ளது அது கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவியில் நாம் செய்யும் நல்ல கெட்ட செயல்களால் ஏற்படுவது யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது அவரவர்கள் செய்வினையின் பயனாலேயே அவரவர்கள் அனுபவம் மற்றும் வாழ்க்கை அமையும் துக்கமும் சந்தோஷமும் சண்டையும் சமாதானமும் ஏற்றமும் இரக்கமும் வெறுப்பும் ஆதரவும் அவரவர்கள் கர்மகதியே இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என நம் மதம் போதிக்கிறது நம்முடைய நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு அப்படியென்றால் ஆகாமிய கர்மா நம்முடைய கையிலேயே இருக்கிறது இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது நீ செய்யும் நற்செயல்களையும் வினை செயல்களையும் நீ மட்டுமே ஏதோ ஒரு பிறவியில் அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்ந்தால் நீ என்ன செய்யப் போகிறாய் எப்படி நடந்து கொள்ள போகிறாய் எது போன்ற வாழ்க்கை தடத்தை ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறாய் என்பது உனக்கு மட்டுமே புலப்படும் இதை போதிப்பதுதான் ஆன்மீகம் பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறான் அதே போல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதில்லை சர்க்கரை ஆலை அதிபரானாலும் டயாபெட்டிக்ஸாக இருந்தால் இனிப்பு பண்டங்களை முடியாது பல கார்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் தனது கால்களையே நடைபயிற்சிக்கு நம்ப வேண்டியதாக உள்ளது வினை வழியில் விதி நடக்கும் விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும் நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே பலனை சாய்பாபாவிடம் விட்டுவிடுவோம் நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதை மாற்ற முயலும் போது மேலும் மேலும் துன்பத்தையும் சோகத்தையுமே பலனாக பெறுகிறோம் நமக்கு நடக்கும் நடக்க போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதேபோல் தீமையையும் கொடுக்க முடியாது எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை இயலாத சிக்கலையும் எளிதில் தீர்த்து வைக்கும் குருநாதரின் பாதத்தில் வைக்கப்படும் குறைகள் களைய என்று விரும்புபவர்கள் பாபாவின் பக்தர்கள் ஆனால் எந்த சங்கடங்களையும் அவர் கரம் பிடித்து கடந்து வர வேண்டும் என்று விரும்புபவர்களே பாபாவுக்கு பிடித்தவர்கள் நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திரு ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று பாபா பக்தர்களிடம் கூறுவது உண்டு அதாவது ரகசியமாகவும் மறைமுகமாகவும் பாபா பக்தனுக்கு தேவையானதை செய்துவிடுவார் இருப்பினும் அவரிடம் நம்பிக்கை வைத்தல் மிக அவசியம் ஜெய் சாயராம்